ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் பட்டி. இந்த சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்டன் அன்பாக்சிங் வீடியோ. நம்மளுடைய டெரஸ் கார்டன் அப்கிரேடேஷனுக்கு வாங்கின கடைசி பிளான்ஸ் இதுதான். அப்படி என்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கோம்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பேக்கேஜிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க. பிளான்ஸுக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி நல்ல கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளார பேப்பரில் வழக்கம் போல் பிளான்ட்டை சுற்றி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ உள்ளே இருக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த டைம் நான் வாங்கியிருக்கிறது கலாடியம் பிளான்ஸு. கலாடியம்னு ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். என்னடா சின்ன சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வாங்கின பிளான்ஸுக்கு சப்ளையர் வந்து இந்த டர்ட்டில் ஒயினை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க இந்த ரெண்டு பிளான்ட்டு தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஒன்று வந்து கிறிஸ்மஸ் கலாடியம், இன்னொன்று வந்து ஏஞ்சல் விங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் விங் பார்த்திங்கன்னா பேபி பிளான்ட் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு பல்பே இல்லை, ரூட் மட்டும்தான் இருக்குது. வச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் எப்படி பிளான்ட் க்ரோ ஆக போதா இல்லை என்ன ஆக போகுதுன்றது. இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்திருக்கு, தனியாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம வாங்கினது கிறிஸ்மஸ் கலாடியம். ஸோ இது வந்து ரெண்டு பிளான்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து வித்து பல்போடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த பிளான்ட் வந்து செத்து போனாலும் அந்த பல்பில் இருந்து புதுசாக லீஃப் வர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ஸை என்னுடைய கார்டனில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது கிறிஸ்மஸ் கலாடியம். புதுசாக ஷூட்ஸ் எல்லாமே வந்து லீஃப் வந்து நிறையா வந்திருக்கு. டோட்டலாக இந்த பாட்டில் வந்து ரெண்டு பல்பையுமே ஒன்றா வச்சிட்டேன், அதிலேருந்து நாலு லீஃப் வந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ் கலாடியம் பொறுத்த வரைக்கும் லீஃப் ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா 80% க்ரீனாக இருக்கும், 20% வந்து ஒயிட்டாக இருக்கும். அதே லீஃப் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90% ஒயிட்டாக இருக்கும், 10% தான் க்ரீன் இருக்கும். அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் விங்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்கலில் கிடைக்கிறது. இது இல்லாமல் இன்னொரு ஏஞ்சல் விங் இருக்குது, இம்போர்ட்டட் டைப்பு. அது பார்க்குறதுக்கு இன்னும் பேப்பர் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.